அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி சுத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கண்ணியமிக்க இந்த ரமலானுடைய நாட்களில் இனிய இல்லறம் என்ற தலைப்பில் நாம் பல்வேறு தகவல்களை தினமும் காண இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் பல்வேறு விதமான உணர்ச்சிகளை உள்ளடக்கியவர்களாக படைக்கப்பட்டுள்ளார்கள். கோபம், விரக்தி, கவலை, பாசம், அன்பு, மகிழ்ச்சி, இப்படி பல்வேறு உணர்ச்சிகளை உள்ளடக்கியவர்களாக மனிதர்கள் படைக்கப்பட்டுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக எல்லா மனிதர்களை பொறுத்த வரைக்கும், அது எந்த தரப்புன்னு இல்லாம, எந்த வயதினரும் இல்லாம, எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு விஷயம், இந்த உணர்வை வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா மகிழ்ச்சி, சந்தோஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வயதினருமே ஏற்றுக்கொள்வார்கள். எந்த ஒரு சூழலிலும் தன்னை சந்தோஷப்படுத்திக் கொள்ள, தான் மகிழ்ச்சியாக வாழ்வது அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம். ஆனா நாம அந்த சந்தோஷத்தை தான் சமீப நாட்களாக நிறைய இடங்கள்ல அந்த சந்தோஷம் எங்க இருக்கு அப்படிங்கிறது மாதிரி தேடி செல்லக்கூடிய, நிம்மதியை தேடி செல்லக்கூடிய ஒரு சூழலை நாம் பரவலாக நிறைய குடும்பங்கள்ல பார்த்து வர்றோம். இதுக்கு மத்தியில எத்தனையோ உறவுகள் நம்மளோட பழகினாலும், எத்தனையோ பேரோட நாம பழகிறதுல நமக்கு சந்தோஷம் கிடைச்சாலுமே, நம்மளுடைய குடும்பங்கள், நாம சார்ந்த நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள், நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய வாழ்க்கை துணைகள், இவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு ஈக்குவலா நமக்கு உலகத்துல வேற எந்த சந்தோஷமுமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை நாம தொடர்ச்சியாக தக்க வைக்கிறதுக்கு, அந்த சந்தோஷத்தை இலக்காக வைத்து நம்மளுடைய வாழ்க்கையை நாம நகர்த்தி கொண்டு போறதுக்கு நம்ம வாழ்வுல ஒரு சில யுக்திகளை நாம கடைபிடிச்சோம் அப்படின்னா, அது கட்டாயம் நம்மை மகிழ்ச்சியின் பக்கம், நம்மளுடைய இல்லறத்தை இனிய இல்லறமாக மாற்றுவதின் பக்கம் கொண்டு செல்லும். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொதுவாக என்னை யாருமே புரிஞ்சுக்கல, என்னுடைய குடும்பத்துல இருக்கிற என்னுடைய குழந்தை புரிஞ்சுக்கல, என்னுடைய தாய் தகப்பம் புரிஞ்சுக்கல, என்னுடைய வாழ்க்கை துணை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது பொதுவலாக நாம வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இறைவனுடைய படைப்பு எப்படிப்பட்டது என்பதை நாம தெளிவாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த குற்றச்சாட்டை கூட நாம சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னு சொன்னா, அல்லாஹாலா இந்த உலகத்தை படைத்து மனிதர்களை பல்வேறு விதமான குணாதிசயம் உடையவர்களாகத்தான் இறைவன் படைத்திருக்கின்றான். எல்லாரையும் ஒரே மாதிரி இறைவன் படைக்கவே இல்லை. ஒரே தாயுடைய வயிற்றுல பிறந்த இரண்டு சகோதரர்களாக இருக்கலாம், இல்ல இரண்டு சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது ஒரே மாதிரியான தோற்றத்தில் ஒரே மாதிரியான தோற்றமுடையவர்களாக இருக்கலாம். ஆனாலும் குணத்திலே, சிந்தனையிலே, அவர்களுடைய எண்ண ஓட்டத்திலே கட்டாயம் வித்தியாசம் இருப்பதை நாம பார்க்க முடியுது. அப்ப அப்படிப்பட்ட வித்தியாசம் உடையவர்களாகத்தான் நம்மளுடைய குடும்ப உறவுகள், நம்மோடு இருப்பவர்கள் எல்லாருமே இருப்பாங்க. அது நம்மளுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய நாம் பெற்ற நம்மளுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சிந்தனை வேற, நம்மளுடைய குழந்தையுடைய சிந்தனை வேற, நம்மளுடைய சிந்தனை வேற, நம்மளுடைய வாழ்க்கை துணையுடைய சிந்தனை வேற. இந்த யதார்த்தத்தை நாம புரிந்து கொண்டோம் என்று சொன்னார், இந்த உண்மையை நாம் தெளிவாக நம்மளுடைய மனதில் நிறுத்தி கொண்டோம் என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்வில் வரக்கூடிய பிறர் என்னை புரிஞ்சுக்கல, பிறர் என்னை தெரிந்து கொள்ளல அப்படிங்கிற அந்த ஒரு சில குற்றச்சாட்டுகளை நாம நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இதுதான் உலகத்தில இருக்கக்கூடிய யதார்த்தம் என்பதை விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால், அதை தவிர்த்து நம்மளுடைய இல்லறம் என்பது, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை என்பது இனிய இல்லறமாக, நம்மளுடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லாக செல்வதற்கு இந்த ஒரு சிந்தனையை நம்ம மனசுல முதல்ல ஆழமா பதிந்து கொள்ள வேண்டும். நாம எதிர்பார்க்கிற மாதிரி நம்மளுடைய குடும்ப உறவுகள் அனைவரும் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்வின் எல்லா நாட்களும் இனிய நாட்களாக, சந்தோஷகரமான நாட்களாக செல்வதற்கு ஒரு முதல் அடித்தளம் சரியான முறையில் அமைந்து கொள்ளும் என்பதை இந்த இன்றைய வாயிலாக உங்கள் மத்தியிலே எடுத்துரைத்துக் கொண்டு, இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம். இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.